மோடி அரசாங்கம் இதை மூடி மறைப்பதற்காக இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை, குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி மக்களை உணர்ச்சி பூர்வமாக வைத்திருக்க விரும்புகிறார்களே ஒழிய மையமான நிகழ்வுகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறார்களே ஒழிய எதையும் சரி செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுதான் இன்றைய மோடி அரசாங்கத்தினுடைய வெற்றி. அதுதான் மோடி அரசாங்கம் வெற்றியாக கருதுகிறது. இதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல் நெல்லைக்கண்ணன் கைது, நெல்லைக்கண்ணனை கைது செய்திருக்கிறாங்க, ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், அதற்காக கைது செய்திருக்கிறார்கள். அந்த கருத்து சரியா தவறா என்பது வேறு விஷயம். ஆனால் இதைவிட மோசமான கருத்து சொன்னவர்கள் இன்றைக்கு கைவீசி தமிழக கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் நடக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. எஸ்வி சேகர் இருக்கிறார், அவர் எப்படி சொன்னார், பத்திரிகை நிருபர்களை கடுமையாக கொச்சையான முறையில் பெண் நிருபர்களை பற்றி சொன்னார். நீதிமன்றமே அவரை கைது செய்ய சொன்னார்கள், நீதிமன்றம் சொல்லிக்கூட அவங்க அவரை கைது செய்யலை. அதே மாதிரி ஹச் ராஜா வைரமுத்துவினுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று சொன்னார், ஆனால் அவருக்கு எதிராக கைது இல்லை. சீமான் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்று புதைத்தோம் என்று சொன்னார், இவ்வளவு தெளிவாக இதுவரைக்கும் யாருமே அந்த கொலையை பற்றி சொன்னதில்லை, ஆனால் அவருக்கு எதிராக கைது நடவடிக்கை இல்லை. ராஜேந்திர பாலாஜி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் வந்தால் சுட்டுடுவேன்னு சொல்லி சொன்னார். இதை விட என்ன இருக்கு உங்களுக்கு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சுட வேண்டும் என்று சொன்னார், ஆனால் அவருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அப்பாவியான நெல்லைக்கண்ணன் மீது நடவடிக்கை. சிறந்த தமிழ் பேச்சாளர், தமிழ் எழுத்தாளர், நன்கு உரையாற்றக்கூடியவர், இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், ஏதோ பேச்சுவாக்கில் சொன்ன எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பேச்சுவாக்கில் சொல்லப்பட்டது என்பது தெரியும். நீங்கள் வந்து கலோக்கியல் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள், ஒரு கிராம மொழியில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, நான் அதை சரின்னு சொல்ல, தவறாகவே கூட இருக்கலாம், ஆனாலும் கூட காவல்துறைக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும் எது உண்மையான பேச்சு, எது வந்து ஒரு ஒரு பிரச்சனையற்ற ஒரு ஒரு வாய் வாக்கில் வந்த பேச்சு என்பது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வழக்கு மொழி, அவ்வளவுதான், கிராமங்களில் வழக்கமாக சொல்லுகிற ஒரு வழக்கு மொழி அது. எனவே அவரை கைது சென்று செய்து இன்றைக்கி பெரம்பலூரில் வந்து பிடிச்சி என்னமோ பெரிய ஒரு பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி திருநெல்வேலியிலிருந்து அவரை திரட்டி கொண்டு வந்து மதுரை வழியாக வந்து பெரம்பலூருக்கு வந்து இப்போ கொண்டு போய் சேலத்தில் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு ஏறக்குறைய 72-73 வயது, 15 நாட்கள் அவருக்கு சிறைக்காவல், விசாரணை கைதி. நான் என்ன சொல்கிறேன், கீழமை நீதிமன்றங்கள் விசாரணை முடிவதற்கு முன்பே தண்டனையை வழங்கி விடுகிறார்கள், அது தவறு. அது நான் வந்து நீதிமன்றங்களை வந்து விமர்சிப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு விசாரணை முடிவதற்கு முன்பே அவருக்கு எப்படி தண்டனை வழங்குகிறீர்கள், 15 நாள் என்பது தண்டனை காலம் அல்லவா? அது ஒருவரை விசாரிப்பதற்கு 15 நாட்கள் தேவையா? நீங்கள் இப்படி பேசினீர்களா இல்லையா என்று அவரிடம் கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். ஒரு நாள் போதுமே, ஒரு நாள் விசாரணையில் நீங்கள் விசாரிச்சுட்டு அவர் மீது வழக்கு போட்டுக்கோங்க, நான் வழக்கு போட வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து 15 நாள் எதற்காக சிறையில் வைக்கிறீர்கள்? கீழமை நீதிமன்றங்கள் அதை தவிர்க்க வேண்டும், அந்த நடைமுறையை தவிர்க்க வேண்டும். நீங்கள் வந்து கிரிமினல் குற்றவாளிகள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை போன்ற அரசியல் கருத்துக்களை சொன்னவர்கள் மீது அதை போன்ற நடவடிக்கை வேலை என்பதுதான் பொருள். இதுல வந்து எந்த இடத்துல வந்து தேசத்துக்கு அளவுக்கு வந்து அவருக்கு கைது செய்யப்பட்டார் அப்படின்றது ஒரு கேள்வி.
ஏன்னா வந்து நெல்லை கண்ணன் வந்து இலக்கிய பட்டிமன்ற பேச்சாளர் தவிர்த்து காமராஜர் அவருடைய தீவிர வந்து அடிபடியாக இருக்கிறார். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கு இன்னும் காங்கிரஸ் வந்து வீரியமாக ஒரு போராட்டம் இல்லை. நாம் வந்து நாங்கள் வந்து கடுமையாக எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். நேற்றைய மாவட்ட தலைவர்கள் கூட்டங்களில் கூட தீர்மானம் போட்டிருக்கிறோம். அரசாங்கத்தை தொடர்ந்து வன்மையாக இதற்காக கண்டித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் தான் இதை வந்து பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கிட்டு போயிருக்கிறோம். இது வந்து முற்றிலும் தவறு என்பது தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இது வந்து முழுக்க முழுக்க தவறு. இதை எப்படி அவங்க சித்தரிக்கிறாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு வன்முறை பேச்சு பேசிவிட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற பாணியில் தான் நாங்கள் இதை புரிஞ்சுக்கிறோம். இது வந்து அவர் இயல்பாக ஒரு கிராமிய மொழியில் சொன்ன ஒரு வார்த்தை அது. அடுத்தது வன்முறையில் நாட்டம் இல்லாதவர் அவர். நீங்கள் ஒரு மனிதருடைய அந்த பின்புலத்தையே நாம் பார்க்கணும். நெல்லைக்கண்ணன் அவர்கள் வன்முறையில் நாட்டம் இல்லாதவர், வன்முறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர், அந்த கருத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை கிடையாது. எனவே அவருக்கு சிறை என்பது தமிழக அரசு பாரதிய ஜனதாவிற்கு அச்சப்பட்டு கொண்டு அந்த காரியத்தை செய்திருக்கிறது. எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து இலங்கை தமிழர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் வாக்களித்து விட்டு வந்து இன்றைக்கு இரட்டை குடியுரிமை என்று சொல்கிறார்களோ, அதே போல் இதுலேயும் ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த பாருங்கள் நெல்லைக்கண்ணன் மீதே நடவடிக்கை எடுத்துட்டோம், எஜமா இதுக்கு மேலே எங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எனவே இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.